லட்சிய தொகுதி என்றா என்னது? லட்சிய தொகுதிகளுக்கு அவங்களுக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றிடை விசை, ஏஏக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை, பிபிக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை கலந்த பின்வார ஏபிக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசையா இருக்கிற தொகுதி லட்சிய தொகுதி. இந்த லட்சிய தொகுதியை பொறுத்த வரைக்கும் கலக்கும் போது வெப்ப உள்ளுரை மாற்றம் இருக்காது. ஏன் கலக்கும் போது வெப்ப உள்ளுரை மாற்றம் இருக்காதண்டா, இதுல உடையிற பிணைப்புண்ட வலிமை அதே அளவுக்கு சமனாரிக்கும் உருவாகிற பிணைப்புண்ட வலிமைக்கு. உடையிற பிணைப்புண்ட வலிமைக்கு சமனாக உருவாகிற பிணைப்புண்ட வலிமையும் இருக்கும். அப்ப நீங்க உடைக்கிறதுக்கு ரெண்டிட விசையும் சமன். சோ உடைக்கிறதுக்கு எந்த அளவு சக்தியை கொடுப்பீங்களோ அதே அளவு சக்தி என்ன செய்யப்படும்டா, உருவாகுள்ள வெளிவிடப்படும். நீங்க உடைக்கக்குள்ள எந்த அளவுக்கு சக்தியை கொடுப்பீங்களோ அதே அளவு சக்தி உருவாகுள்ள வெளிவிடப்படும். சோ அங்க எந்த விதமான வெப்ப உள்ளுரை மாற்றமும் இருக்காது. உடைக்கிறதுக்கு 100 ஜூல் சக்தி உள்ளெடுக்கப்படும்னா உருவாக்கக்குள்ள 100 ஜூல் சக்தி வெளிவிடப்படும். சோ உள்ளெடுக்கப்பட்டது சமன் வெளிவிடப்பட்டது என்றக்குள்ள எந்த விதமான சக்தி மாற்றம் டெல்டா எச் இருக்காது. டெல்டா எச் சக்தி மாற்றம் இருக்காது. அப்ப அங்க வெப்ப உள்ளுரை மாற்றம் 0, அது லட்சிய தொகுதி. அதே மாதிரி திரவங்களை கலகக்குள்ள கனவளவு மாற்றம் இருக்காது. ஏன் கனவளவு மாற்றம் இருக்காதுண்டா, இந்த புனைப்பு விசை சமன் இந்த புனைப்பு விசை. அதாவது இந்த புனைப்பு விசை, இந்த புனைப்பு விசை சமன் இந்த புனைப்பு விசை. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏஏக்கு இடையில இருக்கிற புனைப்பு தூரம் இந்த நான் இதுல வைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வைங்களே, இது 10 மீட்டர்ண்டா, பிபிக்கு இடையில இருக்கிற புனைப்பு தூரமும் 10 மீட்டரா இருக்கும். அப்ப ஏபியை கலந்து வார புனைப்பு தூரத்தையும் பாத்தீங்கன்னா 10 மீட்டர். அப்ப எல்லா மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற புனைப்பு தூரமும் 10 மீட்டரா இருக்கிறதால கலந்த பிறகும் கனவளவுல மாற்றம் இருக்காது. இதே யோசிச்சு பாருங்க, இப்படி திங்க் பண்ணி பாருங்க, கலந்த உடனேயும் ஏபிக்கு இடையிலான கவர்ச்சி விசை கூடிட்டு யோசிச்சு பாருங்க. கலந்த உடனே ஏபிக்கு இடையிலான கவர்ச்சி விசை கூடிட்டு, அப்ப ஏஏக்கு இடையிலான இருக்கிற கவர்ச்சி விசை பிபிக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை ரெண்டுமே சமனா இருக்குதுன்னு நான் எடுக்கிறேன். அப்ப ஏபிக்கு இடையில இருக்கிற தூரம் 10 மீட்டர், பிபிக்கு இடையில இருக்கிற தூரம் 10 மீட்டர்ன்னு உதாரணத்துக்கு வைங்க. இப்ப ரெண்டையும் கலந்தா அவங்களுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை கூடிடும். சோ மூலக்கூறுகள் என்ன செய்யும், நெருங்கி வரும். அப்ப கலந்த உடனே மூலக்கூறுகள் நெருங்கி வந்துருமாண்டா கனவளவு என்ன செஞ்சிடும், அங்க கலக்க முத இருக்கிற கனவளவை விட கலந்த பிறகு இருக்கிற கனவளவு சுருங்கி போயிடும். அப்ப கனவளவு குறைவு ஏற்படும். இதே இப்படி வச்சு கொள்ளுவோம், கலக்கும் போது இவங்களுக்கான கவர்ச்சி விசை பெருசாகவும் கலந்த பின்வார கவர்ச்சி விசை சின்னதாகவும் இருக்குதுன்னு வச்சு கொள்ளுவோம். பாருங்க, இங்க 10 மீட்டர், ஏஐக்கு பிபிக்கு இடையில 10 மீட்டர் இருக்குமெண்டா, ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற கவர்ச்சி விசையை நான் சமன் எடுக்கிறேன். பட் கலந்ததுக்கு பிறகு கவர்ச்சி விசை குறைய, அப்ப மூலக்கூறுகள் என்ன செய்யும், தூர தள்ளி போகும். கவர்ச்சி விசை குறையண்டா மூலக்கூறுகள் தூர தள்ளி போகும். சோ கலந்த பிறகு மூலக்கூறுகளுக்கு இடையிலான கெப் கூடும், அப்ப கனவளவு கூடும். அப்ப கலக்க முன்னால இருந்த கனவளவை விட கலந்ததுக்கு பின்னால கனவளவு மாற்றம் பெருசா வரும். அப்ப எல்லாமே சமனா இருக்கிறது லட்சிய தொகுதி, இப்படி சமன் இல்லாம மாறுறது லட்சியம் இல்லாத தொகுதி. இந்த லட்சியம் இல்லாத தொகுதி நான் முதல்ல போட்ட மாதிரி இப்படி விசை இருக்கிறது, இல்லாட்டி கலந்த பிறகு வார விசை கூடுதலா இருக்கிறது சம்பந்தமா நாங்க அடுத்ததா பார்ப்போம். லட்சியம் இல்லாத தொகுதி நேரா விலகிறது எதிரா விலகிறது. ஓகே, அப்ப இவ்வளவுதான் லட்சிய தொகுதியில் சம்பந்தமா, கிளியர்ன்னு நினைக்கிறேன். நான் 40 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் சும்மா சாதாரணமா. இது சம்பந்தமாவே நீங்க யோசிச்சு கொள்ளணும், நிறைய ஒரு டைம் எடுத்திருக்கிறேன். எல்லாரும் விளங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கிட்ட கண்டு மூவ் ஆயிடுவோம்.